ஐயா அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் அண்ணாமலையார் நாடக சபாவிலேருந்து அன்பழகன் பேசுகிறேன். இப்போ வந்து தமிழர் தெருக்கூத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சின்னு வருது, நலிவடைஞ்சு வருது. இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும். ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கோம். இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே. அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி வணக்கம். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. கைராயத்திலே சென்று சிவனை பார்த்து பணிவதவருடைய பாதத்தை பணிவது வழக்கம். கவரை பார்த்து அதனால பார்க்கலாமா? அம்மா போய் கேட்டுவா. அந்த அம்மா
அம்மா கேக்குறாங்க என்ன சொன்னா எந்த வகையில அவங்களுக்கு அப்பா எந்த வகையில நான் அவங்களுக்கு அப்பா அப்படி கேக்குறாங்க அவ என்ன சொன்னா அப்பா அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னா இல்ல முதல்ல சொன்னது யாரு அந்த அம்மா தான் அவங்கட போய் எந்த விதத்துல அந்த அவருக்கு நீ அம்மான்னு கேளு அப்புறம் நான் சொல்றேன் போ उलकूड ஆனா எல்லாத்தையும் படைச்ச தெய்வம் அந்த வகையில அம்மா போய் சொல்றேன் என்னைய படைத்த காரணத்தினால அவ எனக்கு அம்மான்னு சொன்னான் நான் எப்படி அப்பான்னு தெரியுமா என்னை படைத்திருக்கலாம் ஆனா அவ எப்படி தோன்றனா மூணு கண்ணோடு மூணு கண்ணோடு மூணு அகோர ரூபத்தோடு ஆதி பராசக்தியா பிறந்தாள் அவருடைய இருக்கக்கூடிய நெற்றி கண்ணை எடுத்து எனக்கு கொடுத்து அந்த நெற்றி கண்ணால் அவளை எரித்து எரித்து மலையரச மகளாகவே பிறக்க செய்து அவளுக்கு உயிர்ப்பு கொடுத்த நானும் அவளை படைத்திருக்கிறேன் நான் அவளை படைத்து உயிர்ப்பு கொடுத்த காரணத்தினால அவளுக்கு அப்பான்னு சொல்ற போடா ஓய் அம்மா கேட்டது கேட்டது காது நல்லா தான் கேக்குது இருக்கே சேவடா எனக்கு நீ என்ன பண்ணா இந்த உலகத்தை படுத்தவள இந்த சக்தி சத்திதா அப்படி நீ படுத்திருந்தாலோ நெற்றி கண்ணை அவருக்கு கொடுத்து அந்த நெற்றி கண்ணை திறந்து என்ன சபித்து மறுமுறை உற்பணம் செய்து மலையரசன் மனையிலே சென்று என்ன மகளாக பிறக்க செய்து மறுமணம் செய்ததாரா அந்த வகையில் இருப்பா அந்த வகையில் அவனுக்கு அப்பா அம்மா திமுராச்சா அப்படியே கும்பலா போவான் அந்த ஊருக்கு அப்பா இந்த பரமன லேசா விடு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு கை பாக்குறேன் இந்த தாகரத்துக்கு வரானே பாரு மேனமேனியா இந்த பரமனா இந்த பார்வையாளர் பாத்து அப்படி கேளு இந்த சீசாவா இந்த கலாசா சொன்ன பத்தாருக்கு சொல்லு வரதாருக்கு சொல்லு வரதாருக்கு சொல்லு பல்ல புடிவிடலாம் செருப்பால அடிப்பேன் ஏய் என்னடா வாடாங்க இப்ப யாரை கேட்ட செருப்பால அடிப்ப தொடப்பத்தால அடிப்ப யாரை கேட்ட நீ சிவபெருமனை கேட்ட என் தெய்வத்தை பார்த்து என் சாமியை பார்த்து என் அத்தானை பார்த்து அப்படியே செருப்பால அடிப்பேன்னு கேட்ட நீ யாரு கேட்ட உனக்கு எம்மா திமிர் இருக்கா ஓடு 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 நீங்க இருக்கிற இடம் சுடுகாடு சுடுகாடு
நாங்கள் இருவரும் இருக்கு மிடம் எங்க சுடுகாடு சுடுகாட்டுல இருக்கீங்க சுடுகாட்டு யாரனா பட்டா தருவாங்க ஏன் இப்ப போற பட்னா அந்த சுடுகாடு போற தள்ளி எலும்பு போற எடுத்துக்கிட்டு கருமா நாடுறான் கருமா நாடுறான் பின்னா எலும்பு எம்மாமன் பேர்ச்சி இருக்குது அவ்வளவு பேர்ச்சி வேலைக்கு பாரு கரும்பு என் ஊர்ல வந்து பாரு சுடுகாட்டு தள்ளி போறான் ஓடிட்டு கருமா நாடுறான் பட்டா இல்ல பரம்பு வச்சு நான் இந்த பரம்புக்கு கோவம் வருது சுடுகாட்டு என்ன சொல்லக்கூடிய தென் கைலாய என்று சொல்லக்கூடிய இது திருவண்ணாமலை இருக்கு இருக்கிற இடம் எத்தனை செண்டு எத்தனை ஏக்கரா தெரியுமா எனக்கு பேர் உண்ணாமலை அம்மன் இவரு பேர் அண்ணாமலையாரு உண்ணாமலை மின்பின் தெரியாத குடுத்து விட்டு அடி வாங்குறாரு அலல் படுறாரு அதை போல யாரா கேட்டா எழுதி குடுத்துருவாரு சொல்லிட்டு அந்த காலத்துல நாட்டு கோட்டை செஞ்சு எல்லாத்தையும் ஏன் பேர்ல எழுதிட்டாங்க எனக்கு வாயால தெரியாத வாயாடின்னு ஒரு பட்டம் உனக்கு வாயாடி தெரியாதனால வாயாடி ஆமா எல்லாமே ஏன் பேர் தான் இருக்கு இருந்தாலும் நேரம் ஆகி கொண்டே இருக்கு ஆமா நமக்கு வேண்டாம் இந்த வீண் பம்பு இன்றைக்கு ஏடா கூட எந்த மத்திய எந்த குத்துக்கு வரங்க பாரு இந்த ஆளுகிட்ட ஏடா குடமா இதை நான் கேள்வி கேட்டா இந்த ஆளுக்கு கோவம் வரும் கோவம் வரும் சாப்பிட்டு கொடுப்பாங்க Thank you.
பக்தருக்கு படி இலக்க பரமமூர்த்தி என்ன கொண்டு Thank you.
எனது வலது கண்ணாக இருக்கிறான். சூரியன் உன் வலது கண்ணு. சந்திரன் இடது கண்ணாக இருக்கிறான். அக்னி பகவான் எனக்கு நெற்றி கண்ணாக இருக்கிறான். அப்படியா? அதுல என்ன சந்தேகம்? என்ன கேட்க போறோம்? இதோ இருக்கிறது இந்த உலகத்தில மரம பச்சை நிறைய இருக்கு, காக இருக்குது, இது காக குருவி பச்சை எல்லாம் இருக்கு. இந்த பச்சை எல்லாம் பகல் பூரா தேடி இறைய உண்டது. அப்படி இறைய உண்டு சாப்பிட்டு விட்டு அந்த அன்ன பச்சை ஆகப்பட்டது. பரமியாசா அன்ன பச்சை இறந்துச்சு. செருப்பாலடி பட்டவனை சிறு
மரியாதையா கைலாயத்தை விட்டு விட்டால் விட்டுபடி. நான் கல்லாலடி பில்லாலடி பட்டவன். நீங்க ரெண்டு பேரும் எப்பேர் பண்றாங்க தெரியுமா? என்ன பண்ண போறீங்க தெரியுமா? இந்த ஊர் மக்கள் சாபம் வாங்கி அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் அண்ணாமலையார் நாடக சபாவிலேருந்து அன்பழகன் பேசுகிறேன்.
இப்போ வந்து தமிழர் தெருக்கூத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சின்னு வருது, நலிவடைஞ்சு வருது. இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும். ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கோம். இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே. அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்குத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க.